எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிடு ஜோ ஸ்டான்லி. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக ஒரு குவிஸ் ப்ராஜெக்ட் பியூர் ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், குவஸ்டின் 1 of 4 அப்படின்னு நான் ஒன்று கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 questions கொடுத்துருக்கேன். இந்த யூசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த குவஸ்டனில் இருக்கா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக நான் இந்த குவஸ்டின் 1 of 4 அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். இது வந்து பாருங்கள் நம்மளோட குவெஸ்டின்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், இங்கே நான் 3 options நான் கொடுத்துருக்கேன். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் ஆப்ஷன்ஸோ அந்த ஆப்ஷனை கரெக்டாக யூசர் சூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் ஆன்சர் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? இந்த செகண்ட் க்வெஸ்சன் அவங்க மார்க் பண்ணுறாங்க, அண்ட் தென் 3rd question மார்க் பண்ணுறாங்க, 4th question மார்க் பண்ணுறாங்க. இந்த 4 of 4 வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் ரிசல்ட் வந்து யூகா 3 of 4. இதில் வந்து பண்ணால் 4 questionsல் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா 3 questions தான் கரெக்டாக எழுதியிருக்காங்க, அண்ட் தென் 4th question வந்து பார்த்தீங்கன்னா 4 out of 4. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் சிம்பிளாக இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ராஜெக்டை எப்படி நாம் ஓனாக பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஒரு என்னோட நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சிம்பிள் HTML டெம்ப்ளேட் ஒன்று உங்களுக்கு நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இதை நான் சேவ் பண்ணுறேன். டெஸ்க்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோல்டரில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இது index.html சொல்லி நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்க போகிறேன். இது பியூர் ஜாவா ஸ்கிரிப்டில் நான் பண்ணுறதுனால நான் வந்து பண்ண HTMLாக இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் பாருங்கள், HTML டேக் போட்டிருக்கேன், ஹெட் டேக் போட்டிருக்கேன், ஹெட்டில் வந்து டைட்டில் போட்டிருக்கேன், அண்ட் தென் பாடியில் பாருங்கள் H1ல சிம்பிள் குவிஸ் யூசிங் ஜாவா ஸ்கிரிப்ட்னு போட்டிருக்கேன், அண்ட் தென் ஸ்மால் டேக்கில் வந்து பண்ண டியூட்டர் ஜோஸ் அப்படிங்கிறத போட்டுக்கிட்டு H2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேக் ஒன்று போட்டிருக்கேன். அதே மாதிரி டிவ் டேக் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி ஒன்று நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டஸ் ஐடி இந்த H2ல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவெஸ்டின் அவுட் ஆஃப் எத்தனை அப்படிங்கிறது வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். அண்ட் தென் இந்த போர்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் எல்லா குவெஸ்டின்ஸும் உங்கள் நம்ம டிஸ்பிளே பண்ணி காட்ட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் பியூர் ஜாவா ஸ்கிரிப்ட் நான் போடுறதுனால நான் இது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலில் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்திருக்கேன் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபைலாக போட்டுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸில். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன்னா script.js போட்டுக்கிறேன். SCRIPT script.js சொல்லி இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா பாருங்கள், என்னோடய குவிஸ் ஃபோல்டருக்குள்ளே index.html அப்படின்ற இந்த மெயின் ஃபைல் பக்கத்துலேயே பாருங்கள் script.js அப்படிங்கிறத நான் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பாருங்கள், நாம் வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் வேரியபிள்ஸ் நான் இதில் வந்து டிக்ளேர் பண்ண போகிறேன். பாருங்கள், வேரியபிள் டிக்ளரேஷனால் வேர்ன்னு போட்டுக்கிறேன். POS ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஆக்சுவலி POS அப்படின்ற ஒரு வேரியபிள் நான் எதுக்காக 0 கொடுக்குறேன்னா, நாம் குவெஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரேல ஸ்டோர் பண்ண போகிறோம். அரே வேல்யூ வந்து ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம எடுத்துகிட்டு வரதுக்காக இந்த பொசிஷனிங் வேல்யூவும் நான் 0 சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள், போர்டு அப்படின்ற ஒரு வேரியபிள் ஒன்று போட்டிருக்கேன், ஸ்டேட்டஸ்னு ஒரு வேரியபிள் போட்டிருக்கேன், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா குவெஸ்டின் QUS அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டிருக்கேன், சாய்ஸ்னு ஒரு வேரியபிள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் A, B, C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 variable நான் போட்டுக்கிறேன். ஃபைனலாக வந்து பார்த்தா டோட்டல் குவெஸ்டின்ஸ் எத்தனை குவெஸ்டின் கரெக்ட் அப்படின்னு பார்க்குறதுக்காக COR அப்படின்னு ஒரு வேரியபிள் போட்டு =0 சொல்லிட்டு நான் இதில் அசைன் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளில் வந்து குவெஸ்டின்ஸ் நம்ம அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வேர் குவெஸ்டின்ஸ் ஆஃப் குவெஸ்டின் ஈக்குவல் டு அரே. ஓகேங்களா? இதில் நான் 2 dimensional அரே யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசிக் சி ப்ரோக்ராமிங் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங்கில் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நம்மளோட பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், உங்களுக்கு சி ப்ரோக்ராமிங்கில் போயிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதில் பேசிக் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரே, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண. இது 2 dimensional அரேனால் நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க, ஸ்ட்ரிங். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு க்வெஸ்சன் நான் டைப் பண்ணிக்கிறேன், ஷார்ட்கட் ஆஃப் காப்பி. ஓகேங்களா? இதுக்கு ஒரு 4 options நான் கொடுத்துக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கிறனால ஜஸ்ட் டபுள் கொட்டேஷன் போட்டுக்கிறேன், CTRL + A கொடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா second option, third option Ctrl+C அண்ட் தென் Ctrl+S லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+C கரெக்ட் ஆப்ஷன். ஸோ அந்த கரெக்ட் ஆப்ஷனோட
ஆப்ஷன் நேம் சி அப்படிங்கிறத நான் அதை கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்த செகண்ட் க்வெஸ்சனுக்காக நான் அதே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 10+10 அப்படின்னு ஒரு சாம்பிள் க்வெஸ்சன் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த க்வெஸ்சன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 20 அண்ட் தென் 50 வேணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 55 கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ. இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டலாக ஒரு 4 க்வெஸ்சன் மட்டும் இப்போதைக்கு இந்த டிசைனில் நான் போட்டுக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்வெஸ்சன்ஸ் நம்ம டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், 100+250 200 800 350 அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நான் பி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? 10+100 110 இதுக்கு சி ஆன்சர், 110 இதுக்கு பி ஆன்சர். ஸோ ஆன்சர்ஸ் நான் கரெக்டாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கிரிப்ட் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு நாம் வந்து பார்த்தா கன்சோலில் போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் console.log கொடுக்குறேன். console.log இந்த க்வெஸ்சன் வேரியபிளை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதை சேவ் பண்ணிடுறேன். என்னோடய மெயின் பேஜில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டாக கொடுத்து நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் டேக் போட்டேன், எஸ்ஆர்சி ஈக்குவல் டு ஸ்கிரிப்ட் .js அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இதை சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ரனில் போயிட்டு லான்ச் இன் ஃபயர் ஃபாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், டிஃபால்ட்டாக சிம்பிள் குவிஸ் யூசிங் ஜாவா ஸ்கிரிப்ட்ன்ற அந்த ஹெட்டிங் அந்த டெம்ப்ளேட் வந்துருச்சு. இதை ரைட் கிளிக் பண்ணி, ப்ரௌசர் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் போனீங்கன்னா கன்சோலில் பாருங்கள் உங்களுக்கு ப்ரிண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதை பார்த்தீங்களா, 0 இண்டெக்ஸில் எனக்கு அரே இருக்குது, அரேயில் வந்து இது இருக்குது, 1 இண்டெக்ஸில், 2 இண்டெக்ஸில், டோட்டல் லென்த்து பாருங்கள் எனக்கு 4 க்வெஸ்சன்ஸ் எனக்கு இதில் வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம போட்டிருக்க ப்ரோக்ராம் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் போட்டதுக்கப்புறம் அந்த க்வெஸ்சன் டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு புது ஃபங்க்ஷன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். இந்த console.log எனக்கு இப்போ தேவையில்லை. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த ஃபங்க்ஷன் நேம் நான் டிஸ்பிளே க்வெஸ்சன் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டில் எழுதுறதா இருந்தால் ஃபங்க்ஷன் அப்படின்ற கீவேர்டு எழுதணும். ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டிஸ்பிளே க்வெஸ்சன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த போர்டில் க்வெஸ்சன்ஸ் வர மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் போர்டு அப்படின்னு ஒரு வேரியபிள் நான் மேலே அசைன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? இந்த வேரியபிளில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த போர்டு இந்த டிவ் டேகை நான் வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து பாருங்கள், டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, போர்டுன்ற ஐடியை கெட் பண்ணிக்கிட்டேன். அதை இந்த வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று போட போகிறேன். இது ரொம்ப முக்கியமான இஃப் கண்டிஷன். இந்த இஃப் கண்டிஷன் எதுக்காகனா, இந்த க்வெஸ்சன் எனக்கு எப்போ டிஸ்பிளே ஆகணும்னா என்னோடய பொசிஷன் வேல்யூ கண்டிப்பாக அரே லென்த்தாக தான் இருக்கணும், அரே லென்த்துக்குள்ளே தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இது வந்து பாருங்கள், 0 பொசிஷன், ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். அப்போ இந்த தேர்ட் பொசிஷன் வரைக்கும் தான் எனக்கு வந்து பார்த்தா அந்த க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஓகேங்களா? அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் POS greater than equal to questions.length. இப்போ இந்த இஃப் கண்டிஷன் எப்போ ஒர்க் ஆகும்னா என்னோடய பொசிஷன் வந்து க்வெஸ்சன் லென்த்தை விட அதிகமாக போகும்போது தான் ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா எனக்கு கீழே இந்த டாக்குமெண்ட்டில் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், எனக்கு சப்போஸ் எனக்கு அந்த பொசிஷன் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமானுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்ன, எனக்கு வந்து பொசிஷன் வேல்யூ 4 மேலே வந்துருச்சு அப்படின்னாவே எனக்கு அந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு மெசேஜ் எனக்கு வரணும். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணலான்னா என் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் HTML ஆக்சுவலி பாருங்கள், நான் போர்டோட இன்னர் HTMLல இந்த ஸ்பாட்டில் க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகிற இந்த ஸ்பாட்டில் நம்ம என்ன பண்ணலான்னா கம்ப்ளீட்டடை விட நம்ம என்ன பண்ணலான்னா எத்தனை க்வெஸ்சனுக்கு அவுட் ஆஃப் எத்தனை க்வெஸ்சன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் நம்ம ஈஸியாக நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா யூ காட்ன்னு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். யூ காட். ஓகேங்களா?
ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கரெக்ட் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? எத்தனை கொஸ்டின் அவன் கரெக்டாக எழுதியிருக்காங்கிறது நம்ம இந்த வேரியபிள் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த வேரியபிளை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து அவுட் ஆஃப் எத்தனை கொஸ்டின், ஓகேங்களா? அவுட் ஆஃப்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எத்தனை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கன்கார்டினேட் பண்ண போகிறேன். அது வந்து பார்த்தா நம்ம கொஸ்டின்களோட லென்த்தை நம்ம வந்து கெட் பண்ணி அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் பிரிண்ட் பண்ணிட்டேன். இது பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா, அடுத்த லைனில் நம்மளோட ஸ்டேட்டஸை வந்து நம்ம காட்டலாம், ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், டாலர் சாரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, கெட் எலமெண்ட் பை ஐடி ஸ்டேட்டஸ் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு குவிஸ் கம்ப்ளீட்டட்னு நான் போட்டுக்கிறேன். Quiz completed. ஓகேங்களா? இப்போ இது முடிஞ்சதுங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த 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 கோட் வைஸ் நான் மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னோடய போர்டு இன்னர் HTML நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய க்வெஸ்டின் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4 மேலே போச்சுன்னா, இப்போ இதில் பாருங்கள் டோட்டல் க்வெஸ்டின் என்கிட்ட 4 தான் இருக்குது, அப்போ பொசிஷன் வேல்யூ 0, 1, 2, 3, ஓகேங்களா? அப்போ லென்த்துக்கு மேலே போணுச்சுன்னா, லென்த் ஈக்குவல் ஆகிற அதுக்கு மேலே போயிடுச்சுனாவே எனக்கு என்ன பண்ணணுன்னா, யூ காட் எத்தனை க்வெஸ்டின் நீங்கள் வந்து கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்ற மெசேஜ் வரும். அண்ட் தென் வந்து பார்த்தா க்வெஸ்சன் எப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு, க்வெஸ்சன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, குவிஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்ற மெசேஜை நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த க்வெஸ்சன்ஸ் இன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, என்னோட ஸ்டேட்டஸில் எத்தனை க்வெஸ்சன் இருக்குங்கிறத நான் காட்டிக்கிறேன், ஓகேங்களா? ஸ்டேட்டஸ், ஓகேங்களா? ஸ்டேட்டஸ் டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு க்வெஸ்டின், அதோட பொசிஷன் நம்பர் போடுங்க. பொசிஷன் நம்பர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அரே வேல்யூ 0 தான் ஆரம்பிக்க போகுது, ஆனால் 0 நம்ம யூசர்கிட்ட காட்ட வேண்டாம், அதை +1 நீங்கள் காட்டும்போது ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துடும், சரிங்களா? இப்போ இதை நான் கன்கார்டினேட் பண்ணதுக்கப்புறம் நான் ஓகே பட்டன் சாரி ஆஃப் கொடுத்துட்டேன், ப்ளஸ் டோட்டல் லென்த்து கொஸ்டினோட லென்த் என்னவோ அந்த லென்த்தை போட்டுக்கிறேன். டோட்டல் லென்த் மீன்ஸ் என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளவோ அப்படிங்கிறத நான் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? இதை நான் சேவ் பண்ணிடுறேன். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட் டைம் நான் கால் பண்ணுறது என்னோட பாடி ஆஃப் த பேஜில் நான் கால் பண்ணுறேன், ஓகேங்களா? என்னோடய ஸ்கிரிப்ட் டேக் போட்டுக்கிறேன், அந்த ஸ்கிரிப்ட் டேகை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் பாருங்கள், நான் கால் பண்ணிக்கிட்டேன் இந்த ஃபங்க்ஷனை, ஓகேங்களா? இதை சேவ் பண்ணியாச்சு. அண்ட் தென் வந்து என்னோடய அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா? எனக்கு ஸ்டேட்டஸ் வந்து க்வெஸ்டின் 1 of 4 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போர்டு இந்த கான்செப்ட் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா? அப்போ இஃப் கண்டிஷன் லென்த் வந்து பொசிஷன் வேல்யூ 0 இருக்கிறதுனால இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகாது, அப்போ இந்த லைன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும், சரிங்களா? எனக்கு இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு ஒர்க்கும் பண்ணணும். மற்ற ஒரு ஒர்க் மீன்ஸ் என்னென்னா, நம்ம அந்த க்வெஸ்சன் டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கும் நம்ம இதை நம்ம கொண்டு வந்துடலாம், ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க, நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து க்வெஸ்சன்ஸ் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஒவ்வொரு க்வெஸ்சனாக ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிறேன். அந்த க்வெஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்டின்ஸ் அப்படின்ற அறையில் இருக்குது. அந்த பொசிஷன் ஆஃப் 0 பாருங்கள், இப்போ நம்ம POS வேல்யூ 0 இருக்குது, அப்போ 0 இந்த க்வெஸ்டின் ஃபஸ்ட்டு நமக்கு வேணும், ஓகேங்களா? ஸோ அந்த POS போட்டுக்கிறேன். இதில் பாருங்கள், இது க்வெஸ்டின் 0 இண்டெக்ஸ், ஆன்சர் 1 வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, ஓகேங்களா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, 0 இண்டெக்ஸில் இருக்க இந்த க்வெஸ்டின் நான் வந்து QUS அப்படின்ற இந்த வேரியபிளில் நான் சென்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால தான் பாருங்கள் மேலே இந்த வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த ஸ்டேட்டஸ் வேரியபிள் நமக்கு தேவையில்லை, நான் என்னென்னா டேரெக்டாகவே இங்கே நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு இங்கே ஸ்டேட்டஸ் வேரியபிள் எனக்கு தேவைப்படலை, ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், எனக்கு ஆப்ஷன் ABC இது 3 நமக்கு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, சேம் இதே அப்படியே நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளை ஏன்னு வச்சுக்கிறேன், இந்த வேரியபிளை பின்னு வச்சுக்கிறேன், அதே மாதிரி இந்த வேரியபிளை சின்னு வச்சுக்கிறேன். இதோட பொசிஷன் பாருங்கள், ஏ ஆப்ஷன் வந்து இது 0, 1, 2, 3, ஓகேங்களா? ஸோ அந்த 0 பதிலாக 1, 2 அண்ட் தென் 3, ஓகேங்களா? இப்போ நான் 3 ஆப்ஷன் நான் இதை கொடுத்துட்டேன். அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, என் போர்டில் அந்த க்வெஸ்சனை டிஸ்பிளே பண்ண போகிறேன், ஓகேங்களா? இப்போ நான் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி போர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த டியூ டேக்குள்ளே என்னோடய க்வெஸ்சன் டிஸ்பிளே ஆகணும், சரிங்களா? அதை தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு வேரியபிளில் நான் இங்கே அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வேரியபிளில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணலாம், இது ஆப்ஷன் சின்னு வச்சுக்கோங்க. டைரெக்டாக நான் கால் பண்ணுறேன், போர்டு டாட்
இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல் டு, ஓகேங்களா, என்னோட க்வெஸ்சன் நான் ஹெச்3 டேக்ல நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ QUS அப்படின்ற வேரியபிளை நான் கன்கார்டினேட் பண்ணிக்கிறேன், ஸ்லாஷ் H3 அப்படிங்கிறத நான் போட்டுக்கிட்டேன், ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், அடுத்த லைனில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய செக் பாக்ஸ் வரணும், சரிங்களா. நான் இதுக்காக என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த இது ஜஸ்ட் நீங்கள் ஈக்குவல் இந்த மாதிரி போட்டிங்கன்னா லாஸ்ட்டாக என்ன இருக்கோ இது தான் வரும். இப்போ இதை பாருங்கள், இதை நான் சேவ் பண்ணிட்டேன், அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள், எனக்கு வந்து ஷார்ட்கட் கீஸ் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. ஆனால் வந்து அந்த க்வெஸ்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகலை. இப்போ இதில் பாருங்கள், இந்த ரெண்டு ஒரே க்வெஸ்சன் தான் கொடுத்துருக்கேன். நான் இங்கே ஆப்ஷன் ஏ போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த க்வெஸ்சன் போயிடும். அப்போ என் பாடியில் என்ன கண்டென்ட் இருக்கோ அது கூடவே இதுவும் வரணும். க்வெஸ்சன் இருந்தால் கீழே ஆப்ஷன் வரணும். ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். இதுக்கு என்ன மீனிங்னா, இப்போ bo.innerHTML அப்படின்றது என்னன்னா அந்த போ டேக் போர்டு அப்படின்ற ஐடிக்குள்ளே என்ன இருக்கோ அது கூடவே இதையும் கன்கார்டினேட் பண்ணிக்கோங்க அப்படின்றது அதோட ஆப்ஷன், சரிங்களா. இப்போ இதை பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லேபிள் டேக்கில் போட்டுக்கிறேன், டிசைனிங்காக நல்லாயிருக்கும். ஸோ நான் லேபிள் டேக் நான் ஒன்று போட்டுக்கிட்டேன், அந்த லேபிள் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா. இந்த லேபிள் டேக்கில் இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரேடியோ பட்டன் நம்ம யூஸ் பண்ணணும், சரிங்களா. இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இன்புட் டைப் ஈக்குவல் டு, இன்னொரு முக்கியமான விஷயம், வெளியே டபுள் கொட்டேஷன் போட்டால் உள்ளே சிங்கிள் கொட்டேஷன் போடுங்க, சரிங்களா. இன்புட் டைப் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன்னா ரேடியோ பட்டன் கொடுத்துக்கிறேன், ரேடியோன்னு கொடுத்துட்டேன், ஓகேங்களா. இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், நேம் ஈக்குவல் டு சாய்ஸஸ்ன்னு நான் கொடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. நேம் ஈக்குவல் டு சாய்ஸஸ்ன்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஏன்னு கொடுத்துக்கலாம். இது ஃபஸ்ட் ஆப்ஷன் தானே, ஸோ நான் இதுக்கு என்ன பண்ணுறேன்னா இதுக்கு வேல்யூ வந்து ஏன்னு நான் கொடுத்துக்கிறேன், வேல்யூ ஈக்குவல் டு ஏ, ஓகேங்களா. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், இந்த ஏ டேக நான் க்ளோஸ், சாரி என்னோட ரேடியோ டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. இதை சேவ் பண்ணுங்கள், அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா நமக்கு இந்த கண்ட்ரோல் ஏ அப்படின்ற இந்த ஆப்ஷன் நமக்கு வந்துருச்சு, சரிங்களா. அதே மாதிரி வந்து பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா மூணு ஆப்ஷன் மூணு காப்பி நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் பின்னு வச்சுக்கிறேன், அண்ட் தென் இதில் சின்னு வச்சுக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுற ஆன்சரு ஏபிசியாக நான் மாற்றிக்கிறேன், ஓகேங்களா. இதை நான் சேவ் பண்ணுறேன், அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா ஏபிசி, சரிங்களா. இப்போ இதில் காமன் நேமாக நான் கொடுத்துருக்கேன், என்ன ரீசன்னா ரேடியோ பட்டன் வந்து நீங்கள் நேம் கொடுக்காம விட்டிங்கன்னா இது மூணு ஆப்ஷனும் செலக்ட் ஆகும். அப்போ நம்ம இந்த மாதிரி காமன் நேமாக கொடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளால் ஈஸியாக வந்து ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியிற மாதிரி நம்ம செட் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ இதே இன்னர் ஹெச்டிஎம்எல்க்குள்ள அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பட்டன் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், BUTTON பட்டன், ஓப்பன் க்ளோஸ் BUTTON பட்டன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா ஆன் கிளிக் ஈவெண்ட், ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஈவெண்ட்டை கால் பண்ணுறேன். இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த க்வெஸ்சன் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த க்வெஸ்சன் நேவிகேட் பண்ணணும், SUBMIT சப்மிட் ஆன்சர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதை சேவ் பண்ணுறேன், இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் செக் ஆன்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துக்கிறேன், செக் ஆன்சர், ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் என்ன நேமாலும் கொடுத்துக்கலாம், ஓகே. நான் செக் ஆன்சர் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன், இந்த ஃபங்க்ஷனை நான் இதுக்குள்ளே கால் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா. இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுறோம்னா ஆன்சரை செக் பண்ணணும். அடுத்தது அடுத்த க்வெஸ்சன் போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ ஆக்சுவலி இதில் பாருங்கள், நான் இது வரைக்கும் நான் ரன் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் டிஸ்பிளே க்வெஸ்சன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து என்னோடய போர்டில் வந்து க்வெஸ்சன்ஸை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இதை சேவ் பண்ணுறேன், அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், பார்த்தீங்களா எனக்கு மூணு க்வெஸ்சன் வந்துருச்சு, மூணு ஆப்ஷன் வந்துருச்சு, என்னோடய சப்மிட் பட்டன் எனக்கு இங்கே வந்துருச்சு, ஓகேங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், இந்த சப்மிட் பட்டனில் நான் கிளிக்கிங் ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செக் ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா POS அப்படின்ற இந்த வேரியபிளை நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். என்னன்னா அடுத்த
குஷின் போகிறதுக்காக POS ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுனா இந்த பொசிஷன் வேல்யூ ஜீரோங்கிறது ஒன்னாக மாறுமா? அப்போ ஒன்னாக மாறா நமக்கு என்ன ஆகும், இந்த லைன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இந்த லைன் மீன்ஸ் இந்த இண்டெக்ஸ், குவஸ்டின் இண்டெக்ஸ் ஆஃப் ஒன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும், அப்போ குவஸ்டின் எனக்கு சேஞ்ச் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் நம்ம மறுபடியும் கால் பண்ணணும், அப்போ தான் அந்த குவஸ்டின் மறுபடியும் ரீப்ளேஸ் ஆகும். சரிங்களா? இப்போ இதை பாருங்கள், இதை நான் சேவ் பண்ணுறேன், அடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இந்த ஆன்சர் சப்மிட் பண்ணுறேன். பார்த்தீங்களா, அடுத்த குவஸ்டின் மறுச்சு பார்த்தீங்களா? இதை பார்த்தீங்களா, டோட்டலாக 4 கொஸ்டின் வந்தோடனே பாருங்கள், யூ காட் 5 of 4 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு செக் பண்ணணும் கொஸ்டின்ஸை. ஓகேங்களா? ஸோ இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், இதில் எனக்கு அடுத்த இன்க்ரிமெண்ட் பொசிஷனுக்கு போயிடுச்சு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாக்குமெண்ட் கொஸ்டின் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிறது இங்கே வரணும். ஓகேங்களா? நான் இதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நம்ம வந்து பொசிஷன் வேல்யூவை மறுபடியும் நம்ம ஜீரோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? என்னென்னா சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால், நம்ம இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் கொஸ்டின் வேல்யூ ஜீரோனா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு வர மாதிரியும், அப்புறம் கரெக்ஷன் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா ஜீரோ, கரெக்ட் வேல்யூ ஜீரோ நான் கொடுத்துக்கிட்டேன். ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே கீழே போகாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த லைனோடு நின்றுடும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதை நான் சேவ் பண்ணுறேன், அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒவ்வொரு குஸ்டினாக ப்ரெஸ் பண்ணுறேன், எனக்கு 4 மேலே போகாது, குவிஸ் கம்ப்ளீட்டட், யூ காட் 0 of 4 அப்படிங்கிறது வந்துருச்சு. இங்கே 0 of 4 அப்படிங்கிறது ஏன் வந்துச்சுன்னா, ஜீரோங்கிறது அந்த கரெக்ட் வேல்யூ. இதில் பாருங்கள், கரெக்ட் வேல்யூ டிஃபால்ட்டாக ஜீரோவில் தான் இருக்குது, நாம் இன்னும் அதை செக் பண்ணலை, அதை செக் பண்ணால் தான் அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், நான் இங்கே செக் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நான் சாய்ஸஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் மேலே டிக்ளேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த choices variable நான் கால் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, choice கொடுத்துருக்கேன், அதை நான் choices வச்சுக்கிறேன். ஓகேங்களா? choices variable நான் இங்கே கால் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இந்த variable நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து document 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 dot get ELEMENT elements by name. ஆக்சுவலி என்னென்னா, இந்த மூணு ரேடியோ பட்டனில் எந்த ரேடியோ பட்டன் நம்ம செலக்ட் பண்ணியிருக்குங்கிறத செக் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணேன், எலமெண்ட்ஸ் பை நேம் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து சாய்ஸஸ்ன்னு கொடுத்ததுனால நான் இங்கே சாய்ஸஸுங்கிறத நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபார் லூப் போட்டு நம்ம செக் பண்ணலாம், இதில் எத்தனை ரேடியோ பட்டன் இருக்கோ ஒவ்வொரு ரேடியோ பட்டனை செக் பண்ணணும். ஸோ வேர் i = 0, இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணிக்கிறேன், நீங்கள் பாருங்கள், i = 0, i < choices.length. ஓகேங்களா? டோட்டல் நம்ம டோட்டல் எத்தனை சாய்ஸஸ் இருக்கோ, சாய்ஸஸ் மீன்ஸ் என்னன்னா, இதில் பாருங்கள், கெட் எலமெண்ட்ஸ், எலமெண்ட் இல்லை எலமெண்ட்ஸ் எஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு என்ன மீனிங்னா, சாய்ஸஸ்ன்ற நேமில் எத்தனை வேல்யூ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அப்போ 3 எலமெண்ட் இருக்குன்னா, அப்போ அந்த ஃபார் லூப் 3 டைம் ரன் ஆகணும். அப்போ சாய்ஸோட லென்த் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஈஸியாக போட முடியும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் லென்த் போட்டுக்கிட்டேன், அடுத்த எலமெண்ட்டுக்காக நான் i++ அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே பாருங்கள், இஃப் சாய்ஸஸ், ஓகேங்களா, சாய்ஸஸ்ன்னு நான் போட்டுக்கிட்டேன், சாய்ஸஸ் ஆஃப் i டாட் செக்குடான்னு பார்க்குறேன். ஓகேங்களா? இதுக்கு என்ன மீனிங்னா, நம்ம ரேடியோ பட்டன் தான் எடுத்திருக்கோம், அந்த 3 ரேடியோ பட்டன் ஒவ்வொரு பட்டனாக எனக்கு இங்கே செலக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் ரேடியோ பட்டன் செக் ஆயிருக்கா, செகண்ட் ரேடியோ பட்டன் செக் ஆயிருக்கா, அப்படி செக்டாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன், அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கலாமா, CHOIC சாய்ஸ்ன்னு கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இல்லை, சாய்ஸஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேடியோ பட்டன்ஸ் வச்சுருக்கோம், அந்த கரெக்ட் ஆன்சர்ஸை மட்டும் நான் சாய்ஸஸ் சாய்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிளை வச்சுக்கிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா, செக்குடாக இருந்ததுன்னா எந்த சாய்ஸோ அந்த சாய்ஸோட வேல்யூவை வந்து நான் இந்த சாய்ஸ்க்குள்ளே நான் போடுக்கிறேன். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, இதில் என்னென்னா சாய்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம சூஸ் நம்ம குவெஸ்டின்ஸில் இருக்கிற 3 ரேடியோ பட்டனும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது ஃபார் லூப் என்ன பண்ணும், ஒவ்வொரு ரேடியோ பட்டனில் எந்த ரேடியோ பட்டன் செக்குடாக இருக்குது, செக்குடு தான் யூசர் கிளிக் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? அது வந்து பண்ண எது ட்ரூவாக இருக்கோ அந்த வேல்யூ செக் பண்ணியிருக்க வேல்யூவை சாய்ஸுன்ற இந்த வேரியபிளில் போடுறோம். இது சாய்ஸஸ், இது சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த சாய்ஸை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம செக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இஃப் கண்டிஷன் சாய்ஸ் == என்னோட குவெஸ்டின்ஸில் இருக்கிற பொசிஷன், இப்போ கரண்ட்டாக எந்த பொசிஷனில் இருக்கணும் அந்த பொசிஷன், இப்போ 0th பொசிஷன்னா 0th கொஸ்டின், 0th கொஸ்டினோட 4th இண்டெக்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள், 0th கொஸ்டினோட 4th இண்டெக்ஸ்னா என்னென்னா 0, 1, 2, 3, 4, அப்போ அதோட ஆன்சர், அப்போ அந்த ஆன்சரும் யூசர் கொடுத்த ஆன்சரும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கும். அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா COR++,
இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இந்த சிஓஆர் வேரியபிள் இதெல்லாம் பாருங்கள், இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, கொஸ்டின் டிஸ்பிளே அது ஒரு ஃபங்க்ஷன், ஆனால் வேரியபிள் டிக்ளரேஷன் நான் வெளியே பண்ணியிருக்கிறதுனால இது குளோபல் அக்சஸ் வேரியபிள். ஓகேங்களா, நீங்கள் வெளியே டிக்ளேர் பண்ணிங்கன்னா இந்த வேரியபிளை எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதில் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன், இதை நான் சேவ் பண்ணிடுறேன், சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் கரெக்ட் ஆன்சர்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஷார்ட்கட் ஆஃப் காப்பின்னு கொடுத்துருக்கேன், ஷார்ட்கட் ஃபார் காப்பி. இந்த கொஸ்டின் நீங்கள் என்ன கொஸ்டினுமோ அந்த கொஸ்டின் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் சி அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். 10+10 20 அண்ட் தென் 100+250 350. இது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சாம்பிளுக்காக நான் இந்த மாதிரி நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் தென் 4 ஆஃப் 4 10+100 110. ஓகேங்களா, சப்மிட் கொடுக்குறேன். யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் க்வெஸ்சன் கம்ப்ளீட்டாக, யூ காட் 4 ஆஃப் 4. ஓகேங்களா, அப்போ 4 கொஸ்டின் நான் கரெக்டாக எழுதிட்டேன். இன்கேஸ் நான் கொஸ்டின்ஸ் எதுவுமே செலக்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த கரெக்ட் வேரியபிள் 0 தான் இருக்கும். அப்போ வந்து பாருங்கள் எனக்கு மறுபடியும் வந்து 0 ஆஃப் 4 வந்துடும். அப்போ யூசர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலான்னா, எப்படி வேணாலும் நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணலாம். செலக்ட் பண்ணாமல் இருந்தானா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து வேல்யூஸை செக் பண்ணுறது? ஏன்னா செலக்ட் பண்ணலாம் செக் பாக்ஸ் செக் ஆகாது, சார் ரெடி அப்படின்னு செக் ஆகாது. அப்போ இந்த இஃப் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே போகாது. அப்போ அந்த வேல்யூ கரெக்டாங்கிறத செக் பண்ணாது, கரெக்ட் வேரியபிள் இன்க்ரிமெண்ட்டும் வாங்காது. இதனால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் நடந்து முடிஞ்சிருது. ஓகேங்களா, இப்போ இந்த சீரீஸில் வந்து இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் நான் ஜஸ்ட்டு சிம்பிள் HTML பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த குவிஸ். இதுக்கு நம்ம ஸ்டைல் ஷீட் ஒன்று போடலாம். நான் ஏற்கனவே நான் ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்கேன் ஸ்டைல் ஷீட்டு. இந்த ஸ்டைல் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், என்னோடய குவிஸ் ப்ராஜெக்ட்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து இப்போ நான் டிஃபால்ட்டாக CSS-ஐ ரீசெட் பண்ணியிருக்கேன், அண்ட் தென் HTML-க்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர், பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராகவும், அது டெக்ஸ்ட் கலர் கொடுத்துருக்கேன். ஹைட் வித்து இந்த மாதிரி பாருங்கள், H1-க்கு ஒரு ஸ்டைல், அந்த H1-க்குள்ளே இருக்க ஸ்மால் அப்படின்னா என்னென்னா இந்த ஸ்மால் டேகுக்கு ஒரு ஸ்டைலிங் ஒன்று நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்டேட்டஸ்க்கு அந்த டியூ பாக்ஸ், அந்த போர்டு, அந்த லேபிள், பட்டன், இதுக்கெல்லாம் பாருங்கள் நான் சிம்பிளான ஒரு ஸ்டைல் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இந்த ஸ்டைல் நீங்கள் அப்படியே நீங்கள் உங்களோட இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது CSS யாருக்காவது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட CSS வீடியோஸை பாருங்கள், இந்த டிசைன் உங்களுக்கு என்ன எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா, இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். இது நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட ஃபைலோட லிங்க் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்க, லிங்க் ஆரியல் ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஸ்லாஷ் CSS, HREF ஈக்குவல் டு ஸ்டைல் டாட் CSS. ஓகேங்களா, இதை நான் சேவ் பண்ணிட்டேன், அவுட்புட்டில் ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ இங்கே பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டைல் எனக்கு இதில் அப்ளை ஆகிட்டு எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. சரிங்களா, இப்போ நீங்கள் கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அத்தனை கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காட்டிடும். ஓகேங்களா, இப்போ இந்த டிசைனில் பாருங்கள் நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி ஒரு குவிஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இன் ஃபியூச்சர் வீடியோஸ் நாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்லேருந்து நம்ம வந்து காட்டுற மாதிரியும் ஒன்று போடலாம். அண்ட் தென் இந்த கொஸ்டினுக்கு எப்படி நம்ம டைமிங் கொடுக்குறது, ஓவரால் டைமிங், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸாம் வந்து எனக்கு ஒரு 10 மினிட்ஸாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா 10 மினிட்ஸ் டைமர்ஸ் மாதிரி நம்ம ஓட விடலாம். அப்படி இல்லைனா ஒரு கொஸ்டினுக்கு 20 செகண்ட் 30 செகண்ட்ஸ் தான் எனக்கு டைம் வேணும் அப்படின்னா அதுவும் நம்ம செட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.